வணக்கம் மக்களே, தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல். இனிமேல் ரேஷன் கடைகளில் இந்த பொருளும் கிடைக்கும், வெளியான ஒரு அதிரடியான அறிவிப்பு. அப்படி என்னடா பொருள் கிடைக்கும், என்னடா மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அதுக்குரிய விஷயம் உள்ள இருக்கு. நம்ம தமிழக ரேஷன் கடைகளில் பாத்தீங்கன்னா, முக்கால்வாசி நபர்கள், அதாவது வந்து அரிசி பருப்பு வாங்கக்கூடிய நபர்கள் வந்து பகுதி பேர் வந்து அந்த அரிசியை சாப்பிட்றாங்க, மீதி பகுதி பேர் வந்து, அதாவது யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, மீதி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு சிலர் அரிசியை வந்து வித்தர்றாங்க, ஒரு சிலர் வந்து ஆடு மாடுகள் கோழிகளுக்கு வந்து தீவனமாக அதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஆடு மாடுகள் கோழிகள் கூட அது ஒரு உயிரினம் தானே, சாப்பிட்டு போகுது. ஆனால் அரிசியை ஒரு சிலர் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி தமிழக அரசு பல உத்தரவுகளையும் போட்டிருக்காங்க. இதுக்குரிய வீடியோ ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணி போட்டிருப்போம், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில் அமைச்சர் சக்கரவாணி, அதாவது கூட்டுறவுத்துறை அமைச்சராக கூடிய சக்கரவாணி என்ன ஒரு தகவல் சொல்லிருக்காருன்னா, பொன்னகரங்கிற பகுதியில் வந்து ராகி கொள்முதல் நிலையத்தை திறந்து வச்சிருக்கிறாப்ல. எதற்காண்டி ராகி கொள்முதல் நிலையத்தை திறந்து வச்சிருக்காரு அப்படின்னா, அதாவது தருமபுரி நீலகிரி மாவட்டத்தில் ஒரு ரேஷன் அட்டைகளுக்கு 2 கிலோ ராகி வந்து தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருது. இது எதற்காண்டா விற்பனை ராகி போடுறீங்கிறாங்க, செறிவூட்டப்பட்டு அரிசி கொடுக்குறீங்கிறாங்க, என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. நம்ம அந்த காலத்திலாம் நம்ம முன்னோர்கள் என்ன இருப்பாங்க அப்படின்னா, அரிசியை வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு அதுக்கு போல கம்பு சோளம் ராகி திணை இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சாப்பிட்டு வந்தாங்க. அதில் வந்து ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ தமிழக வெளியே வரும். அதனால முதல் கட்டமாக பொன்னகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கொள்முதல் நிலையம் திறந்திருக்கிறாங்க. இதில் வந்து ராகி விளைவிக்கூடிய விவசாயிகள் நேரடியாக போய் விற்பனை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு குவிண்டாலுக்கு 3578 ரூபாய் இப்போதைக்கு தர்றாங்களாம். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அதாவது வந்து வரக்கூடிய நாட்களில் 35,000 ரேஷன் கடையிலும் ராகியானது கொடுக்கப்படும். முதல் கட்டமாக ராகி இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது வந்து தன்னிறைவு இல்லாமல் கொடுத்ததுக்கு அப்புறம், அதுக்கு அடுத்தபடியாக கம்பு சோளம் இந்த மாதிரி கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது ஆலோசனை பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாப்ல. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து ராகி இப்ப இந்த காலத்துல சாப்பிடக்கூடிய மனிதர்கள் கம்மினாலும், சத்துக்கள் இருந்த பொருளை யாரு சாப்பிடுறா, கிடையாது இல்ல. பார்க்கலாம், தமிழக அரசின் திட்டத்தை ஒரு முன்னோட்டமாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது 2 மாவட்டம் செயல்படுத்திருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் வந்து மிக விரைவிலே அமல்படுத்தப்படும் அனைத்து தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நண்பா.